வணக்கம். இனி எல்லாம் ப்ராம்ப்ட், அதாவது ஏஐ. ஏஐ அப்படிங்கிறது இன்னைக்கு உலகத்தை பயங்கரமா ஒரு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். நிறைய பேர் அதை வேணாம்னு சொல்றாங்க, நிறைய பேர் வரவேற்கிறாங்க. எப்பவுமே ஒரு மாற்றம் ஏற்படும் போது அதை விரும்புவர்களும் வெறுப்பவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு இந்த ப்ராம்ப்டை வைத்துக்கொண்டு எப்படி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில எல்லாருமே பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தொடரை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது ஏஐட்ட வேலை வாங்கக்கூடிய கட்டளை சொல். அது எப்படி வேலை வாங்கணும், எப்படி நிறைவாக வேலை வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டல் தான். வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு சொன்னால் நம்ம பேரை சொல்ல போகிறோம். நீ உங்களுடைய பேர் என்ன, எந்த உங்கள் அப்பா பேர் என்ன, எந்த ஊரை சார்ந்தவங்க, என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு லைனாக நம்ம கேள்வி கேட்டால் தான் ஒரே பதில் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் ப்ராம்ப்டில் நம்ம இந்த மாதிரி நல்ல திங்கிங் கூட கேட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை கேட்டு வாங்க முடியும் ஏஐ மூலமா. ஏஐ நிறைய இருக்கு. இன்னைக்கு சில ஏஐல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த ப்ராம்ப்டுக்கான விஷயம் கொடுத்துட்டு இருப்பேன். ஸ்கிரீன்ல பாத்துருப்பீங்க, ஆறுங்கிறது நேத்து கொடுத்த ப்ராம்ப்ட்ஸ். நேத்து கொடுத்த ப்ராம்ப்ட் அஞ்சு பாகமா பிரிச்சிருந்தோம் நாங்க. அதுல சோசியல் மீடியா, இமேஜ், பிசினஸ், ஹவுஸ் ஒய்ஃப், கிட்ஸ். இன்னைக்கு அதே மாதிரி அஞ்சு ப்ராம்ப்ட் எடுத்து வந்திருக்கேன், ஏழாம் தேதி இன்னைக்கு. இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இதை நீங்க வந்து பார்த்து உங்களுக்கு வேண்டிய ப்ராம்ப்டை நீங்க அன்னன்னை டேட்ல செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல எப்பவும் போகிற மாதிரி இந்த கிட்ஸ் குழந்தைகளுக்கான ப்ராம்ப்ட் என்ன அப்படிங்கிறத இந்த கிட்ஸ் செக்ஷனை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கிரியேட் எ செட் ஆஃப் என்ஜாயபிள் அண்ட் இன்ட்ராக்டிவ் கேமிங். அதையே நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். என்ஜாயபிள் அண்ட் கிரியேட்டிவ் கேம்ஸ், கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ்னே வைக்கிறேன். So information, boost children's ability to learn, remember informations and expansion their general knowledge. வச்சுக்கோங்க, அவங்களுடைய ஜென்ரல் knowledge வளர்க்குற மாதிரியான விஷயங்கள் நம்ம என்னென்ன நம்மளுடைய சாட் ஜிபிடிலையோ அல்லது நம்மளுடைய ஜெமினிலையோ அல்லது வேற டூல்லையோ வாங்க முடியும் அப்படிங்கிறத நான் ரெண்டையுமே கேட்டிருக்கேன். இது உங்களுக்கு எப்படி வேணாலும் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். இதை காப்பி பண்ணி அகெயின் நான் சாட் ஜிபிடி போறேன். அதை பேஸ்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் எ செட் ஆஃப் என்ஜாயபிள் அண்ட் கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் that boost children's ability to learn, remember information and expand their general knowledge. Make sure that the games are engaging and fun for kids to play with friends while also focusing on keeping the children safe. இப்போ நம்ம கொடுத்தவுடனே என்னென்ன கேம் இருக்குங்கிற லிஸ்ட் அவுட் கரெக்டாக வந்துடும். ட்ரெஸர் ஹண்ட் ட்ரிவியா, மெமரி மேட்ச் கேம், இப்போ அதில் லைனாக எப்படி விளையாடணும், சயின்ஸ் அண்ட் எக்ஸிமெண்ட்ஸ் டே, ஸ்டோரி டெல்லிங் ரிலே, குவிஸ் ஷோ எக்ஸ்ட்ரா வெகன்ஸா, ஜியாகிரபி ஸ்க்ராஞ்சர் ஹண்ட், ஆர்ட் அண்ட் ஹிஸ்ட்ரி காலேஜ், மேத் அண்ட் இந்த மாதிரி எல்லாமே வந்து அது என்ன இருக்குது, அது அந்த டீட்டெயில்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் காப்பி பண்ணி வச்சுட்டு நம்ம குழந்தைங்களோட ஈஸியாக நீங்கள் கொண்டலாம். இது இந்த மாதிரி ஒன்று உங்களுக்கு தேவை என்ன இருக்கோ அந்த மாதிரி வேணும். அந்த ப்ராம்ப்ட் வேணும்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த பாக்ஸில் போய் நீங்கள் இந்த பாக்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ப்ராம்ப்ட்னா ஹவுஸ் ஒய்ஃபுக்கு தேவையான ப்ராம்ப்ட். ஸோ கிரியேட் எ குயிக் அண்ட் ஈஸி ஸ்நாக்ஸ் ஃபார் விசிட்டர்ஸ். A household consisting of மூணு பேர் வரப்போறாங்க, ஒரு ஹஸ்பண்ட் கமா ஒய்ஃப் கமா கிட்ஸ் வராங்க அப்படின்னு கொடுத்துறோம். யூட்டிலைசிங் ஜஸ்ட் பிரெட் அண்ட் எக் மட்டும் தான் நம்ம இருக்கு. இதை வைத்துக்கொண்டு அவங்களுக்கு என்னென்ன டிஷ்ஷஸ் தர முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராம்ப்ட் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அது எக்ஸ், நீங்க நான்வெஜ் இல்லைன்னா நீங்க வந்து வெஜ்ஜுக்கான விஷயங்கள் கொடுத்தலாம், பொட்டாட்டோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம், அதர் காம்பனன்ஸையும் சம்திங் சம்திங் கொடுத்துரும். இப்போ காப்பி கொடுத்து அதையே நான் ஜெமினிலையோ ஜெமினில் அடிக்கிறேன். இப்போ ஜெமினில் அடித்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த இது இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கொடுக்கணும். கிரியேட் ஏ குயிக் அண்ட் ஈஸி ஸ்நாக்ஸ் ஃபார் விசிட்டர்ஸ். ஏ ஹவுஸ் ஹோல்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ஸ். யூட்டிலைசிங் ஜஸ்ட் பிரெட் அண்ட் எக் ஆஃபர் காம்பரன்சிவ் டைரக்ஷன்ஸ் ஆன் ஹவு டு ப்ரிப்பேர் தீஸ் ஸ்நாக்ஸ் இன்க்ளூடிங் த ரெக்கார்ட் இன்க்ரீடியன்ஸ் அண்ட் த ஸ்டெப் பை ஸ்டெப் டியூட்டோரியல் கொடுத்தாச்சு. ரொம்ப ஈஸி. யாராவது கெஸ்ட் வந்திருக்காங்க, நீங்க அவங்ககிட்ட பேசிட்டே இருக்கும்போது நீங்க இப்படி அடிச்சீங்கன்னா என்னென்ன வந்தது, ஸ்நாக் எக் பிரெட் ரோல்ஸ் எப்படி பண்ணணும், அதுக்கு இன்கிரீடியன்ஸ் என்ன, எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன். ரெண்டாவது வந்து ஓப்பன் ஃபேஸ்டு எக் சாண்ட்விச், அதுக்கான இன்கிரீடியன்ஸ் என்ன, இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன. அதே மாதிரி எக் அண்ட் பிரெட் கட்லட்ஸ், அதுக்கு இன்கிரீடியன்ஸ் என்ன, அதுக்கு எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த மாதிரி நம்ம தேவைப்படுறது ஃபைன் டியூன் பண்ணி கூட நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். இது ரெண்டாவது ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்ட் எல்லாமே இங்க இருக்கு. மூணாவது உங்களுக்கு இப்போ தெரிஞ்ச மாதிரி பிசினஸ் மேன்ஸுக்கு தேவையான ப்ராம்ப்ட். இப்போ நான் வந்து கம் அப் வித் கான்செப்ட் லான்ச்சிங் ஏ நியூ பிஸ்னஸ் அலாங் சைட், ஏற்கனவே நான் ஒரு ஷாப் வச்சிருக்கேன், அந்த ஷாப்புக்கு கூட வந்து நான் இன்னொரு ஷாப் ஸ்டோர் வைக்கிறேன், நான் மொபைல் ஷாப் வச்சிருக்கேன்னு போறேன்னு வச்சுக்கோங்களேன். மொபைல் ஷாப் அப்படின்னு வச்சுட்டேன். த பூஸ்ட் ரெவென்யூ தட் அபவுட் ரிலேட்டட் டு சப்போர்டிங் வெஞ்சர் தட் கேன் எலிவேட் த பிரைமரி மொபைல் பிஸ்னஸ். மொபைல் பிஸ்னஸுக்கு துணை தர்ற மாதிரி இருக்கணுங்கிறத நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். இதை நீங்கள் காப்பி பண்ணிடுறீங்க. அகைன் நான் சாட் ஜிபிடியோ ஜெமினியோ போறேன். தென் அகைன் இதை நான் அப்படியே பேஸ்ட் பண்றேன்.
அதாவது ஒரு தொழில் நாங்க பண்ணிட்டு இருக்கோம், மொபைல் ஷாப் வச்சிருக்கோம். அந்த மொபைல் ஷாப்புக்கு கூடவே இன்னொரு சின்னதா ஒரு அவுட்லெட் வச்சிருந்தா என்ன வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் நம்ம கேட்கிறோம். அந்த ஐடியாஸ் இப்ப நம்ம சாட் ஜிபிடி கொடுக்க போகுது. மொபைல் அசிஸ்டன்ட் ரிப்பேர் சர்வீசஸ் என்ன பண்ணலாம், எப்படி மார்க்கெட் பண்ணலாம், அதே மாதிரி மொபைல் போன் இன்சூரன்ஸ் பிளான் செமையா பாயிண்ட் இருக்கு. இது பாருங்க, இன்சூரன்ஸ் பிளானுக்கு நம்ம தனியா ஒரு அவுட்லெட் இருக்கலாம். அதே மாதிரி மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் அண்ட் கஸ்டமைசேஷன், இதுக்கு தனியா ஒரு அவுட்லெட் வைக்கலாம். அதே மாதிரி மொபைல் பேமெண்ட் சொல்யூஷன்ஸ், மொபைல் பேமெண்ட் எப்படி வாங்குறது அப்படிங்கறத வைக்கலாம். இது டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி மொபைல் கேமிங் அண்ட் இஸ்போர்ட் லான்ச், இதையும் நம்ம வைக்கலாம். இந்த மாதிரி மொபைல் லேர்னிங் அண்ட் டெய்லரிங் டியூட்டரிங் சர்வீஸ், இதுல எப்படி பண்ண முடியும். மொபைல் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ஆப்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துரும். இதை நீங்கள் வந்து பிஸ்னஸுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி பிஸ்னஸ் மொத்தம் மூணு சொல்லியிருக்கேன். இந்த மூணுமே உங்களுக்கு இங்கே இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. நாலாவது வந்து சோசியல் மீடியாவில் காமனான ஒருத்தவங்க எப்படி போஸ்ட் பண்ணு, என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறது பற்றி தான். டெவலப் ஏ ஸ்ட்ராட்டஜி டு பூஸ்ட் த வைரல் இம்பாக்ட் ஆஃப் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ். ஓகே, பெட்டர் ப்ரொமோஷன்ஸ் என்னுடைய பொட்டிக்கே வச்சுக்குவோம். பொட்டிக்கு ஒரு நல்ல இன்ஸ்டாகிராம் ரீல் எப்படி ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறத அதை கேட்குறோம். பொட்டிக்கு நடிச்சுட்டேன், இதை காப்பி பண்ணி அகைன் நீங்கள் சாட் ஜிபிடிக்கே போங்க, அதை அடிங்க, அந்த கமெண்ட் வந்துட போது இதில் வந்துடும். டெவலப் ஏ ஸ்ட்ராட்டஜி டு பூஸ்ட் த வைரல் இம்பாக்ட் ஆஃப் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஃபார் பெட்டர் ப்ரொமோஷன் ஆஃப் ஏ பொட்டிக். கம் அப் வித் இன்னோவேட்டிவ் அண்ட் கேப்டிவேட்டிங் கண்டென்ட் ஐடியா ஸ்பெசிஃபிகலி ஃபார் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். கன்ஸ்ட்ரக்ட் ஐ கேச்சிங் கேப்ஷன்ஸ் தட் கனெக்ட் வித் த டிசைர்டு ஆடியன்ஸ் அண்ட் என்கரேஜ்டு இன்டராக்ஷன். அடித்தோம் அப்படின்னா அதே கொடுத்தது. எப்படி கொடுக்க போகுது, கண்டென்ட் ஐடியாஸ் என்னென்ன கொடுக்குது, பிஹைண்ட் த சீன் ஃபுட்டேஜ் என்ன பண்ணணும், கண்டென்ட் ஐடியா எப்படி கொடுக்கணும், அவுட்ஃபிட் ஆஃப் த டே இது ஒன்று, ஃபேஷன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, கஸ்டமர் டெஸ்டிமோனியல்ஸ் அண்ட் ரிவ்யூஸு, சீசனல் கலெக்ஷன்ஸ் அண்ட் நியூ அரைவல்ஸ், ஃபேஷன் சேலஞ்சிங், இதெல்லாம் ஒவ்வொரு கண்டென்ட்டில் நீங்கள் எப்படி கண்டென்ட் ஐடியா அப்படின்னா பார்ட்டிசிபேட் இன் பாப்புலர் ஃபேஷன் சேலஞ்ச் அண்ட் ட்ரெண்ட்ஸ் த ஆன் இன்ஸ்டாகிராம். இந்த மாதிரி எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருச்சுன்னா ரொம்ப ஈஸியா நீங்க உட்கார்ந்த இடத்துல உங்களுக்கு வேண்டிய அனைத்தையுமே நீங்க ரெடி பண்ணிக்கலாம். நாலாவது கடைசியா இருக்கிற விஷயம் வந்து நான் காமனா இருக்கிறேன் வந்து ஒரு இமேஜ், ஒரு இமேஜ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான விஷயம். இப்ப அதே இதே நான் எடுத்துக்கிறேன், ஒரு ஜுவல்லரி ஷாப். இதுக்கு நான் வேற ஒரு டூல் யூஸ் பண்ணிக்கிறேன் நான் உங்களுக்கு, உங்களுக்கு முடிஞ்சா நீங்க அதையும் நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். காமனா இதையும் கொண்டு வரலாம், இதே கொண்டு வரேன், நான் சாட் ஜிபிடி கொண்டு வரேன் உங்களுக்கு இது பண்ண வேணாம். ஸோ சாட் ஜிபிடி நான் டாலின் இருக்கு, டால் இன் இருக்கு, அதுல நான் கொண்டு வரேன். அந்த கொண்டு இப்ப ரிங் டிசைன்ஸ் வச்சுக்கோங்களேன், ரிங் கலெக்ஷன்ஸ், அது பேக்ட்ராப் எப்படி வேணும்னு கேக்குது. பேக்ட்ராப் வந்து அட்ராக்டிவ் பேக்ட்ராப், அட்ராக்டிவ் ஃபியூஷன் பேக்ட்ராப். என்ன பண்ண போறோம், 50% சேல், 50% சேல்னு கொடுத்துட்டேன். இப்ப வந்து உமன்ஸ் யாருக்கு வேணும், டீனேஜர்ஸ். இந்த மாதிரி நான் இமேஜஸ்க்கு என்னென்ன தேவைன்னு கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து ரிங் கலெக்ஷன்ஸ்ல ஒரு அட்ராக்டிவ் ஃபியூஷனோட பேக்ரவுண்ட்ல, அதாவது டிஸ்கவுண்ட் வந்து 50% அப்படிங்கிற மாதிரி டீனேஜ் அட்ராக்ட் பண்ற மாதிரி எனக்கு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிக்கிறோம். அதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன், அகைன் டாலியில போறேன், அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலா வந்து 8K எனக்கு வேணும்னு சொல்றேன், ஆட்டோமேட்டிக்கா அது கிரியேட் பண்ண போகுது. இப்போ இந்த ப்ராம்ப்ட் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் இந்த ஃபைலில் கொடுத்துருக்கேன். அந்தந்த டேட்டில் அந்தந்த ப்ராம்ப்ட் கொடுத்துருப்போம், அதை நீங்கள் ஈஸியாக யூட்லைஸ் பண்ணலாம். அந்த ப்ராம்ப்ட் எப்படி வாங்குறதுக்கு டீட்டெயில்ஸும் கீழே கொடுத்துருக்கேன். தொடர்ந்து நீங்கள் இந்த எங்கள் சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா அது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், அது பிளாகாக இருக்கட்டும், நீங்கள் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. ஷேர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போ தேவை அப்போ கொடுத்து பாருங்க. இப்போ ரெண்டு இமேஜ் வந்தாச்சு, நமக்கு எந்த மாதிரி இமேஜ் வருமோ அது மாதிரி பாருங்க. இந்த இமேஜ் வந்து பக்கா கிளாரிட்டியோட வந்திருக்கு, 50% சேல். இதில் நீங்கள் உங்கள் பிராண்டை கேன்வாவில் போயிட்டு உங்களுடைய லோகோவோ பிராண்டையோ உட்கார வச்சுக்கலாம், அழகா அது உட்கார வச்சாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு மாடல், ரெண்டு மாடல் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கான இமேஜஸை கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ப்ராம்ப்ட் வந்து நான் இங்க ஃபுல்லா கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். இப்ப 6ஆம் தேதி ஒரு ப்ராம்ப்ட், 7ஆம் தேதி ஒரு ப்ராம்ப்ட், மொத்தம் அதுல 5 செக்மெண்ட் இருக்கு. ஒன்னு வந்து கிட்ஸுக்கு, ஹவுஸ் ஒய்ஃபுக்கு, பிசினஸுக்கு, சோசியல் மீடியாவுக்கு, இமேஜஸுக்கு. உங்களுக்கு ஏதாவது ப்ராம்ப்ட் வேணும்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்க தேவைகளை நீங்க வாய்ஸ் மெசேஜாவோ இல்ல நீங்க உங்களுக்கு தெரிந்தவருக்கு கண்டென்ட்டாவோ கொடுங்க. அதுக்கான ப்ராம்ப்ட்ஸை நாங்களும் எங்களுடைய கிளவுட் டீமும் உங்களுக்காக வடிவமைச்சு அமைக்கிறோம். அது மட்டும் இல்லாம இன்னும் பல விஷயங்கள், நீங்களும் ப்ராம்ப்ட் தெரிஞ்சுதான் வாங்க. பல விஷயங்களை ப்ராம்ப்ட் மூலமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்முடைய தொழிலை மேலும் அபிவிருத்தி பண்ணலாம், நம்ம புதுசா ஒரு தொழிலை செய்யலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.